இப்போதெல்லாம் 60 வயதை தொட்டவுடன் உடல் அளவிலும் மனதளவிலும் இனி தன்னால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்மில் பலர் முடிவு செய்து கொள்கிறார்கள். 60 வயதுக்கு பிறகுதான் ஒரு வளமான மூளையோடு நாம் பயணிக்க ஆரம்பிக்கிறோம். பல விஷயங்களில் அனுபவப்பட்டு தெளிந்து வாழ்க்கையை புரிதலோடு பார்க்கிற பருவம் இந்த 2வது இன்னிங்ஸ் தான். வாழ்க்கையில் 60 ஓரளவு ஊந்து சக்தி குறைந்து போகும். இனி என்ன என்று சோம்பேறித்தனம் நம்மை ஆள, அதனால் பல நோய்களும் நம்மை சூழ முற்படும். 60 வயதுக்கு மேல் தவறாமல் செய்ய வேண்டிய அவசியமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். புதிய உந்து சக்தியை உருவாக்க புதிதான உங்களுக்கும் தேவையான சவால் ஒன்றை கையில் எடுங்கள். உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள கடினமான இலக்கையும் முன்னிலைப்படுத்தி அதனை நோக்கி நிதானமாக ஆனால் உறுதியோடு செல்லுங்கள். எப்போதுமே புதிய விஷயங்களை தேடுங்கள். புதிய மனங்களிடம் பேசுங்கள். 70 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களோடு உட்கார்ந்து முதியோர் அரங்கம் உருவாக்காதீர்கள். இளைஞர்களோடு பழகுங்கள். 20 வயதில் இருந்த உத்வேகம் அவர்களிடமிருந்து உங்களுக்கு மீள கிடைக்கும். அழகான உடைகளை ரசனையுடன் தேர்வு செய்து மிடுக்காக உடுத்துங்கள். 60 வயதில் நிறையும் நிறையும் வலுக்கையும் அழகுதான். உலகில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறவர்கள் 60 வயதை கடந்தவர்கள் தான். பெரும்பாலான இளைஞர்களுடன் ஒத்த கருத்து நண்பர்களுடன் புதிய இடங்களுக்கு புதிய அனுபவங்களை தேடி பயணம் செல்லுங்கள். வேறுபட்ட மனிதரோடு உரையாடுங்கள். திசையறியா ஆர்வமுண்டு பயணங்களை நம்மை பள்ளி பருவத்திற்கு இட்டுச் சென்று துள்ளி குதிக்க வைக்கும். புதிய நவீன சிந்தனையாளர்களின் புத்தகங்களை தேடி நிறைய படியுங்கள். உங்கள் மூளைக்கு தீனி போட நிறைய நிறைய புதிய விஷயங்களை தேடி படியுங்கள். நகைச்சுவை கதைகளை, நிகழ்வுகளை, ஒளிமங்களை விரும்பி காணுங்கள். சிரித்து பேசுங்கள். பிறர் சிரிக்க பேசுங்கள். உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் நிலையாகும். விரோதிகளை விளக்குங்கள். பொறுமைக்காரர்களையும் காலவிரியம் கருதி ஒதுக்குங்கள். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் பேணுங்கள். நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, சிறு சிறு ஆசனங்கள் தவறாது செய்யுங்கள். வாரம் ஒரு முறையாவது உங்கள் இணை மனிதனுடன் சிரித்து மகிழ்ந்து உண்டு உறவாடுங்கள். மறந்தும் சாய்வு நாற்காலிவாசிகள் பக்கம் ஒதுங்கிடாதீர்கள். உங்களை அவர்கள் பக்கத்திலேயே படுக்க வைத்து விடுவார்கள். பொது சேவையில் நாட்டம் கொள்ளுங்கள். ஏரி, குளம், தூய்மை, சுற்றுச்சூழல், பசுமை, சமூக நேர்மை, இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் கொள்ளுங்கள். முதலில் நம்மை சார்ந்தவர்களுக்கு, பின்னர் அடுத்தவர்களுக்கு, உதவி தேவைப்படுபவர்களுக்கு உங்களால் இயன்ற வகையில் உதவுங்கள். அவர்கள் நன்றியில் உங்களை நீங்களே புதிதாக ரசித்து மகிழ்வீர்கள். எப்போதுமே முதல் இன்னிங்ஸை விட 2வது இன்னிங்ஸ் தான் நாம் வாழ்ந்த வாழ்வின் அர்த்தங்களை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. நான் மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியாக செய்தால் 60 வயது ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. மூளையும் மனசும் உடலும் சரியான இயங்க ஏற்பாடு செய்துவிட்ட பிறகு ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது? இது உங்களுக்கான ஆட்டம். 60 வயது இளைஞர்களே, இப்போதே துவங்குங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல அருமையான தகவல் தெரிஞ்சுக்கணும்னு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.